Hi friends, welcome to Recipes in My Home. Laila's Kitchen, thank you so much for your support. Shruti's Endeavors, thank you so much for your support. Hot and Tasty, thank you so much for your support. Egg chaat, eppadi seiradhen paakalam. Romba simple, romba romba tasty. முட்டை பாயில் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்திங்க. குழந்தைங்களுக்கு தினமும் ஒரு முட்டை பாயில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக வளருவாங்க. அதே சாதாரணமாக நம்ம முட்டை பாயில் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இதை போல் செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் இதை போல் கரெக்டாக செய்ய முடியும். அதுக்கு நான் முட்டை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேரட், பச்சை மிளகாய், வெங்காயம் இதை போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு முட்டை தேவையோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், உப்பு தூள் இதை போல் தூவிக்கணும். ஸ்பூனால் எடுத்து போட்டிங்கன்னா அதிகமாக கொட்டிடும். விரல்களால் ஒரு பிஞ்ச் உப்பு எல்லா முட்டைகளையுமே சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் எல்லா முட்டைகள்லையுமே இதை போல் விரல்களாலேயே போட்டுக்கிறேன். ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நான் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ மேலே பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது போல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே பச்சை மிளகாய் இதை போல் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சின்ன குழந்தைங்க ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க, அது போல் இருந்துச்சுன்னா நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ வெங்காயம் இதை போல் சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வெங்காயம் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இதை போல் எல்லா முட்டைகள்லையுமே பச்சை மிளகாய் வச்சுட்டு அதுக்கு மேலே வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு மேலே சாட் மசாலா ஆட் பண்ணுறேன். ஒவ்வொரு முட்டை மேலேயும் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற 19 வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நான் எல்லா முட்டைகள்லையுமே சேர்த்துட்டேன். அடுத்ததாக இது மேலே பெப்பர் பவுடர் ஆட் பண்ணணுங்க. லைட்டாக பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஒவ்வொன்று இதை போல் வச்சுக்கிறேங்க. ரொம்ப காரம் விரும்ப மாட்டாங்கன்னா இந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்க தேவையில்லை. இங்கே எல்லோருமே நல்லா காரம் சாப்பிடுவாங்க, அதனால் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு மேலே கேரட் வச்சிட்டேன். உப்பு லைட்டாக தூவிக்கிறேன். லெமன் ஜூஸ் இது போல் 2-3 ட்ராப்ஸ் விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை, 2-3 ட்ராப்ஸ் போதும். இப்போ எல்லாத்துலேயுமே லெமன் ஜூஸ் விட்டுட்டேங்க. இதுக்கு மேலே மல்லித்தலை இதை போல் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மல்லித்தலை வச்சு அலங்கரிச்சாச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பர்பான எக் சாட் ரெடி. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.